வணக்கம் செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2023 ஜூலை 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. டெல்டா மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் கடும் மேகமூட்டமாக வானம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முத்துப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு, தூரல் மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவு காணப்படுகிறது. ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் காரைக்கால் பகுதியிலையும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தூரல் காணப்படுகிறது. இதோட தாக்கம் என்னென்னா, நேற்றைக்கு உருவான காற்று சுழற்சி நேற்றைக்கு வடகடலோரத்தை ஒட்டி வங்கக்கடலில் மேலிடுக்கில் 5000 மீட்டர் உயரத்தில் நீடித்து கொண்டிருந்தது. அது நேற்று இரவு நேரத்தில் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து டெல்டாவிற்கு கிடக்கே வங்கக்கடலில் மேலிடுக்கில் 5000 மீட்டர் உயரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது வெப்பசலன இடி மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இது வெப்பசலன மழைப்பொழிவிற்கோ காற்று சுழற்சியின் இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு கடலூர் மாவட்டங்களில் கனமழைப்பொழிவை கொடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கொடுத்து தற்பொழுது செயலிழந்து, அதாவது அதோட அதாவது தீர்ந்து போய் வெப்பத்தால் லேசான மேகங்கள் மேலெழுந்த அந்த காற்று இனிமேல் வெப்பம் வந்த பிறகுதான் மீண்டும் மழைப்பொழிவு உருவாகும். ஆகவே நேற்றைக்கு வந்த மழை அதில் உள்ள மேகங்கள் களைவதற்காக மழையாக மாறாமல் நீடித்து கொண்டிருக்கிறது. கிடைக்கும் வெப்பத்தை வைத்து சூரியன் வந்திருக்கிறன, பொழுது விடிந்ததும் சூரியன் வந்ததும் கிடைக்கும் வெப்பத்தை பொறுத்து ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைகள் கொடுக்கும். ஆனால் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது காலை பொழுதில் பொழுது விடியும் பொழுது வான மேகமூட்டத்துடனேயே விடியும், தூரல் துளிகள் ஆங்காங்கே விழுந்து கொண்டிருக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் லேசான மழைப்பொழிவை பொழுது விடிந்ததும் கொடுக்கலாம். அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலையும் காரைக்கால் பகுதியிலையும் கொடுக்கலாம். அதாவது வெயில் உருவானதும் அதனால் கிடைக்கக்கூடிய வெப்பத்தால் அது மழையாக மாறிக்கொண்டிருக்கும். படிப்படியாக வெயில் வர மாலை இரவு இடிமழை பொழிவு கூடுதலாகும் டெல்டா மாவட்டங்களில், புரிஞ்சுங்க. ஆக மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுக்கில் கிழக்கு நோக்கி நகர்த்தி கொண்டு வரும் பொழுது மாலையில் டெல்டா மாவட்டங்களை தொட்டதும் காற்று சுழற்சி குளிர்வித்து வெப்பசலன இடிமழை பொழிவை டெல்டா மாவட்டங்களில் ஏற்படுத்த இருக்கிறது. கண்டிப்பாக 4 மணிக்கு மேல் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும், டெல்டா மாவட்ட வானிலை அறிக்கை இது, தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் பிற மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. அந்த மழை பொழிவு தான் டெல்டா மாவட்டத்துக்குள்ள நுழையுது. அதனால டெல்டா மாவட்ட அறிக்கையில் முதல் மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள மழை பொழிவு முதல்ல தொடங்கும். புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் மழை வரும், திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மழை வரும், அரியலூர்லேருந்து கும்பகோணம் பகுதிகளுக்கு மழை வரும். அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழை பொழிவு வரும். அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, பிறகு கிழக்கு பகுதி, பிறகு கொடியக்கரை முனை என்று மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொடுக்கும். இன்றைக்கு கண்டிப்பாக மாலை இரவில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. தெற்கு டெல்டாவிட வடக்கு டெல்டாவிற்கு கூடுதல் மழை பொழிவு உண்டு. மேற்கு டெல்டாவிற்கும், மேற்கு டெல்டானா தஞ்சாவூர், வடக்கு டெல்டானா தஞ்சாவூர் வடக்கு, திருவாரூர் வடக்கு, நாகப்பட்டினம் வடக்கு, காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை பகுதி. தெற்கு டெல்டா என்பது அதிராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி, அதில் மதுக்கூர், முத்துப்பேட்டை இந்த பகுதி, திருத்துறைப்பூண்டி தெற்கே உள்ள பகுதிகள், அதாவது தலைங்காயிரு பகுதி இதெல்லாம் அடங்கும். இந்த காற்று பகுதி, இதெல்லாம் காற்று பகுதிகள், தெற்கு காற்று வீசக்கூடிய பகுதி, நுழையக்கூடிய பகுதி. இந்த காற்று பகுதிக்கும் மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு நாளை அதிகாலைக்குள். நாளை மாலை இரவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவு இருக்கும், ஒதுக்கிய இடத்துல நாளைக்கு அடுத்தடுத்த நாட்களில் பொழியும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது. காற்று சுழற்சி கடலோடு இணைந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கப் போகிறது. இதன் காரணமாக 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் அழுத்து 4, 5, 6 தேதிகளிலே கேரளா கர்நாடகாவில் கனமழை பொழிவு பொழிய இருக்கிறது. இது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளாம் வயநாடு பகுதிகளிலையும் குடகு பகுதிகளிலையும் கன மிக கன மழைப்பொழிவு பெய்யப்போகிறது. கர்நாடக அணையில் ரொம்ப தண்ணி குறைவாக இருக்கிறதுனாலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்தாலும் உடனடியாக அணை நிரம்பும் அளவு இருக்காது. ஆனால் அதிக 50,000 கனஅடி கிட்ட நீர்வரத்து வரும். அது தேவையான ஒன்று தான். 5 TMC ஒரு நாளைக்கு, 4 TMC வந்தாலும் ஒரு அதாவது 10 நாட்களுக்கு அந்த மாதிரி வந்தால் தான் அணைகள் நிரம்பும் என்பதனால 4 நாட்களுக்கு இந்த நீர்வரத்தை கொடுக்கும் கர்நாடக அணைக்கு. கர்நாடக அணைக்கு கணிசமான நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு பெய்யப்போகிறது. கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் சாரல் மழைப்பொழிவை கொடுத்து டெல்டாவிற்கு வரும்பொழுது கூடுதலான ஒரு மேகமூட்டத்தையுடன் தூரல் துளியையும் விழச் செய்யும்.
டெல்டா மாவட்டங்களை விட பிற மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை பொழிவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது 4, 5, 6 ஜூலை 4, ஜூலை 5, ஜூலை 6 இந்த தேதிகளில் டெல்டாவில் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு இருக்கும். எப்படி இருக்கும்னா வானவில் தோன்ற மாதிரி சாரல் மழை இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு. ஆனால் ஒட்டுமொத்தமாக மேகம் சூழ்ந்தே காணப்படும் வானம். இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு, ஒதுக்கி ஒதுக்கி உண்டு. இன்றைக்கி ஒதுக்கினா நாளை உறுதி. நாளை மறுதினத்திலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவு, பரப்பில் குறைந்து சாரல் மழைப்பொழிவாக, தூரல் மழைப்பொழிவாக, டெல்டா மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்பொழிவாக, லேசான மழைப்பொழிவாக, மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே இருக்கும். டெல்டாவை ஒப்பிடும் பொழுது பிற மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது டெல்டாவு குறைவாக இருந்தாலும் டெல்டாவிற்கும் மழை உண்டு. இன்றைக்கு நாளைக்கு கூடுதல் மழை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது கேரள எல்லையோரம் வலுப்பெறும், நீர்பிடிப்பு பகுதிகள் வலுப்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலைக்குடன். திட்டமிட்ட வேளாண்மைசி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் கூடிய பணிகள், செங்கல் சுலை பணி மற்றும் உப்பள பணி, இதெல்லாமே ஒரு 3 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருங்க. ஒரு 4 நாளைக்கு 7ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே விதைப்பு விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம், மழை பெய்ய போகிறது. அறுவடை விவசாயிகள் மட்டும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை இரவு மழைப்பொடி உண்டு, நாளை மாலை இரவு மழைப்பொடி உண்டு. வான மேகம் சூழ்ந்தே இருக்கும் இது வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும். இடையில் வெளிச்சம் வரும், புழுக்கம் இருக்கும், பெரிய அளவில் குளிர்ச்சி இருக்காது. அது 4ஆம் தேதிக்கு மேலே குளிர்ச்சியான வானிலையை கொடுத்து வெப்பசல மழைப்பொழிவு குறைத்து சாரல் படிப்படிவாக கூட்டும். நன்றி.